ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வாழைக்காயில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது வந்து டீ குடிக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வாங்க, இன்றைக்கி அது எப்படி செய்யணும் போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைக்காய் ஸ்நாக்ஸ் செய்ய போகிற தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஏபிசி ஜூஸ் செஞ்சு நம்மளை எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண லக்ஷா வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி நம்ம செய்கிற ஸ்நாக்ஸை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஹாய், இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வாழைக்காய், இது உப்பு, இது சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் பவுடர், எண்ணெய். நம்ம வாழைக்காயை ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எனக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் எந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. வாழைக்காய் அரிஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்ருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு, அடுத்து சில்லி பவுடர், அடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுடர், அடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. நம்ம வாழைக்காயை உள்ளே போட்டு பரட்டிக்குவோம். கல் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்து எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ வெந்திருச்சு, நாம் எடுத்துக்கலாம். வாழைக்காய் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க லக்ஷா, அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. லக்ஷா எடுத்து சாப்பிடுங்க. இப்போ நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. நல்லா ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது. நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.